ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன செடிகள்லாம் புதுசாக வந்து வாங்கி வச்சுருக்கோம், அப்புறம் நம்ம செடிகளோட வச்சுருக்க ஏற்கனவே வச்சுருக்க செடியோட வளர்ச்சி இருந்தால் போக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாமந்தி, எல்லோ கலர் சாமந்தி. இது வாங்கும்போதே நிறைய மொட்டுகள் இருந்து இப்போ நல்லா இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொடுக்கும்போது ஒரு சின்ன பார்ட்டில் தொட்டியில் தான் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பூ பூக்கும், செடியும் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா வெள்ளைச்சாமந்தி, இதுவும் அதே மாதிரி தான். அது எல்லோ கலர், இது வெள்ளை கலர். ரெண்டு செடியும் பூத்ததுலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு செடி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சாமிக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு செடியிலே பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நிறைய பூக்கும், செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு, எல்லோ கலர் ரோஸ். இது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் வந்து புதுசாக வாங்கின்னு வந்தது தான் செடிலாம். ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது டெய்லியும் பூக்குங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது. இது டெய்லியும் பூக்கும். பட்டன் ரோஸ் இது, இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின்னு வரும்போது வந்து சின்ன சைஸ் பாட்டில் தான் நர்சரியிலேருந்து எடுத்துன்னு வந்தோம். பட் ஆனால் இப்போ இங்கே எடுத்துனு வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் இதில் வச்சுருக்கோம். இது வாங்கின்னு வந்த அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து என்னென்னா இப்போ நம்ம அது வேர் பிடிக்கணும். வேர் பிடிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும், வளரும். இது வெள்ளை மஞ்சள் கலர் சாமந்தி. இது பார்த்திங்கன்னா இப்போது பூக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே அப்படியே வெள்ளை கலரில் மாறிடுது. இதுலேருந்து பூத்து கொட்டுற அந்த பூக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து செடியிலே போட்டிங்கன்னா அது ஒரு உரமாயிடும். இப்போ காய்கறி வேஸ்ட்டு நம்ம அந்த இந்த ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த தீத்தூள் இருக்குல்ல, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தீத்தூள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தீத்தூள்லாம் வந்து இதில் போட்டிங்கன்னா நல்லா பூ கொடுக்குங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ், இது பூ நல்லா பூக்கும். இதெல்லாம் காய்கறி வேஸ்ட்டு நிறைய அந்த வெங்காயத்தோல் அது மாதிரி நிறைய நம்ம என்னென்ன காய்கறிலாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதோடய வேஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு ஒரு டப்பில் நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி ரோஸுக்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பூ கொடுக்கும். அது நல்ல ஒரு வீட்டிலே தயாரிக்கிற ஒரு உரம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தீத்தூள், தீத்தூள் யூஸ் பண்ணிவிட்டு அதோடய இதுவை வந்து இதுக்கு வந்து நீங்கள் வேரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வந்து நல்லா கொடுக்கும். ரோஸை பொறுத்தவரைக்கும் இது வந்து நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸுன்னுவாங்க. இதுவும் அன்றைக்கி வாங்கின்னு வந்தோம். அன்றைக்கி வாங்கின்னு வந்தது வந்து சின்ன பாட்டில் வந்து, இதுவும் வந்து பெரிய பாட்டில் வச்சுருக்கோம். இப்போ வளர்ந்துன்னு வருது. ஏற்கனவே ரெண்டு பூ பூத்துருச்சு. இப்போ இன்னும் மொட்டு இருக்குது. இதுவும் நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், வீட்டு யூஸ்க்கும்
தலைக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது பன்னீர் ரோஸு, நாட்டு ரகம். அது இது நல்லா பெருசாக போகுங்க, பெரிய செடியாக வளரும். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங்க்கு ஒரு இது ஒரு கொம்பு மாதிரி வைக்கிறதா இருக்கும், வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டெம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்க வரைக்கும், ஏன்னா வந்து காற்று அடிக்கும்போது இது உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோடனே நம்ம ஒரு ஸ்டெம் இது ஒன்று வைக்கணும், சப்போர்ட்டிங்க்கு ஒரு இது ஒன்று வைக்கணும். இந்த செடி பார்த்திங்கன்னா ஜாதி முல்லை. ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. இது டெய்லியும் இப்போ ஒரு 20-25 பூக்கிட்ட பூத்து பூக்கும். இப்போ இது சில பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா பூ வந்து பூக்காது. அதுக்கு என்ன சின்ன டிப்ஸ்னால், இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி விடணுங்க. இப்போது இது பூத்த அப்புறம் கூட கொஞ்சம் இந்த மழை காலத்துக்கு முன்னே வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பச்சை பச்சைன்னு வளரும், நிறைய பூ பூக்கும். இது அடிக்கடி கொஞ்சம் நீங்கள் இந்த ட்ரிம் பண்ணி விடணும், கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய பக்கத்துல வந்து நிறைய பூக்கள் வரும். இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து புளிச்சிக்கிறங்க, புளிச்சிக்கிறையில் இது ஒரு ரகம். இது இது வந்து நாட்டு புளிச்சிக்கிறன்னுவாங்க. புளிச்சிக்கிற நடுவில் இலை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கட்டிங் மாதிரி வரும், நம்ம நார்மலாக கடையில் விற்கிறது. ஆனால் இதில் பார்த்தா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாட்டு புளிச்சிக்கிறன்னுவாங்க. இதுவும் புளிச்சிக்கிற ஒரு ரகம் தான் இது. இதுக்கு கீழே நாட்டிங்கன்னா, பூமி நாட்டிங்கன்னா பெரிய மரம் மாதிரியே வளரும், இது நல்லாயிருக்கும். டேஸ்ட்லாம் அதே டேஸ்ட் தான், புளிச்சிக்கிற டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நாங்கள் ஜாதி செடியும் வச்சுருக்கோம், புளிச்சிக்கிறையும் வந்து வளர்ந்துருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து நம்ம அந்த செடி வந்து பூக்கும், பூ பூக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே இதில் வந்து ரெண்டு செடி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் வந்து வச்சுருக்கோம் சின்ன பாட்டில். இது நம்ம இது வளர வச்சு நம்ம வந்து இந்த வெங்காயம் அறுவடையும் பண்ணலாம், அது இல்லாமல் நம்ம இந்த இலைகளை யூஸ் பண்ணி சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வச்சுருக்கோம், மேக்ஸிமம் இந்த இலைகளை சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக வாங்கின்னு வந்த செடிகள் தான். இதெல்லாம் இப்போ தொட்டியில் வைக்கணும். இது வந்து ஏற்கனவே தொட்டியில் வச்சுருக்கு, பட் ரோஸு, டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான பட் ரோஸ் தான், டேபிள் ரோஸ் தான். இது வந்து இன்னும் அழகாக இருக்குங்க, அதிலே ஒரு வெரைட்டி. இது இந்த செடி வந்து போன வீடியோவில் காமிச்சிருக்கோம். இதெல்லாம் இதெல்லாம் நித்திய கல்யாணி, வெள்ளை கலரு. இது வந்து வாடாமல்லி. இந்த செடி பார்த்திங்கன்னா பவளமல்லி. இதெல்லாம் தொட்டியில் வைக்கணும், வாங்கின்னு வந்திருக்கோம். இதெல்லாம் பல்லாவரம் சந்தையில் வாங்கியிருக்கோம். இது வந்து மல்லிகைப்பூ செடி, ரெண்டு செடி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் தொட்டியில் வைக்கிறது வெயிட் பண்ணியிருந்திருக்கோம். இது வந்து லெமன் கிராஸ். ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி பூத்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து 20 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம். இன்னும் கூட பெருசாக பூக்கும், அது டைம் ஆகும். ரெட் அண்ட் ஒயிட் கலந்த பூ.
இந்த செடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் செம்பருத்தி, இது இன்னும் பூக்கல. இது மொட்டு வருது, எல்லோ கலர் செம்பருத்தி. இது வந்து கனகாம்பரம், இது ரெட் கலர் கனகாம்பரம், இது எல்லோ கலர் கனகாம்பரம். இது ஒரு செம்பருத்தி, ரோஸ் கலரில் பூக்கும். இது வந்து பாவக்கொடி, கீழேருந்து மேலே ஏற்றிருக்கோம் பந்தலுக்கு. பூ பூத்துருக்கு, காய் காய்ச்சது எடுத்துட்டாங்க, பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி பேக்கில் வந்து க்ரோ பேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இது லைஃப் டைம் கம்மி, பட் ஆனால் இந்த சின்ன சீக்கிரமாக அறுவடை பண்ணுற அந்த கீரை வெண்டை இது மாதிரி இது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பயிரெலாம் இதில் வச்சுக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா காராமணி, வெண்டை, நாட்டு வெண்டைக்காய் தான் இது. இது வந்து மருதாணி, இப்போதான் வளர்ந்து வருது. மேரிகோல்டு, இவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. போன வீடியோலாம் கம்மியாக இருந்தது, இப்போ நல்லா நிறைய பூத்துருக்கு. ஒரு தோட்டத்துக்கு இது இந்த மேரிகோல்டு, இது ஒரு ரெண்டு செடி வச்சிங்கன்னா, இந்த சாமந்தி, இந்த சாமந்தி செடி ரெண்டு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து, அதுவும் எல்லோ கலர் நிறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த பாலினேஷன் மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்கும். இது கத்திரி செடி, ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். இது ஒரு கலர் எக்ஸோரா, பிங்க் கலர் எக்ஸோரா செடி. இது வந்து அந்த நாலு சாமந்தி ஒரே பாட்டில் நாலு கலர் பூக்குன்னு சொன்னோம்ல, அது வந்து 20 லிட்டர் கேனில் வந்து மாற்றிட்டோம். ஏன்னா அது வளர்ச்சி வந்து கொஞ்சம் பெரிய செடி ஆனதுனால இதில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நிறைய பூவும் பூக்கும், செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லைனில் நம்ம எல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக காய்கறி செடி தான் வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த காய்கறி செடியெலாம் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த கவர்மெண்ட் க்ரோ பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா ஆகும். இது இதிலே பிரிண்ட் ஆகிருக்கும். இது வந்து க்ரோ பேக்கு, இது க்ரோ பேக் மட்டும்தான் நான், க்ரோ பேக்கும் விதையும் மட்டும்தான் நான் வாங்கினேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து கிட்டாக கொடுப்பாங்க, ரெண்டு வகையான கிட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ அதில் வந்து கிட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோ பேக்கு, க்ரோ பேக்கு, கோகோ பீட்டு, அந்த உரங்கள் என்னென்ன உரங்கள் இருக்கோ அதெல்லாம் உரங்கள்லாம் கொடுப்பாங்க. அதோட ஒரு 10 விதை கொடுப்பாங்க, கீரை விதை, வெண்டை விதை, கொத்தாரங்காய் விதை, முருங்கை செடி, முருங்கை விதை, அது மாதிரி வந்து விதைகளுக்கு அது மாதிரி விதைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து விதையும் க்ரோ பேக்கும் மட்டும் வாங்கிட்டோம். இந்த ஒரு ஒரு க்ரோ பேக்கு விலை வந்து 30 ரூபா, நான் ஒரு 10 க்ரோ பேக் வாங்கினேன். அப்புறம் விதை வந்து இங்கே வந்து அந்த 10 விதை அந்த ஒரு செட்டு கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் நம்ம வெளியே வாங்க போனால் அதிகமாகவும் இப்போ மானிய விலையில் நமக்கு அங்கேயே கிடைக்கும். ஒரு மாடி தோட்டத்துக்கு ஒரு 2 கிட்டு வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியிலேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து அந்த க்ரோ பேக் வாங்கி வெளியே தான் வந்து அந்த மண்கலவையும் அந்த கோகோ பீட்டும் வாங்கி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி போட்டிருக்கேன்.
அந்த மண் கலவை எப்படி ரெடி பண்ணான்றது உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். இப்போது வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன செடி வச்சுருக்கோம் இந்த இதில் போடணுன்னா பார்க்கலாம். இப்போ இந்த முதல்ல இருக்க இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியும் தக்காளி செடியும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் என்ன இவ்வளோ செடி ஒரே பேக்கில் வச்சுருக்கு கேட்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நாற்று விட்டுருக்கோம், இதில் வந்து விதை போட்டு வச்சுருந்தோம். இப்போது அதே சமயம் வெண்டைக்காய் செடியும் நட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த தக்காளி செடி வளர்ந்துருச்சு, இப்போ நாற்று விட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஒரு பேக்கில் வந்து இதை பிடுங்கி நடணும். இதை வந்து எடுத்து நான் இது வந்து கத்திரி அப்புறம் இந்த தக்காளிலாம் வந்து பிடுங்கி நடுற புட்டு நட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பலன் கொடுக்கும். இதெல்லாம் வந்து எடுத்து நான் நாற்று விட்டு நடுற செடிகள், இதெல்லாம் செடி வகைகள் கத்திரி தக்காளி அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மிளகாலாம் வந்து நாற்று விட்டு நட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து பலன் கொடுக்கும். இப்போ அதே டைமில் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தக்காளி வளர்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கில் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ வந்து நம்ம இந்த வெண்டைக்காவும் வெண்டை செடியும் போட்டிருக்கோம், வெண்டை விதை போட்டிருக்கோம். இப்போ அது வளர்ந்துருக்கு. இப்போ அடுத்தது இந்த தக்காளி எடுத்து இன்னொன்று நட்டுக்கலாம். நட்டுக்கிட்டோன்னா இந்த செடியில் இந்த தொட்டியில் வந்து நம்ம அந்த வெண்டையை அறுவடை பண்ணலாம். அதுதான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தக்காளி செடி இருக்குது. இப்போ தக்காளி வந்து கரெக்டாக இருக்குது, நம்ம இன்னொரு இதுவில் வந்து பிடிக்கி நட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டை செடியும் வந்து வந்துன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும், இதில் வந்து மிளகாய் செடியும் வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இது எதுனெல்லாம் வேணுமோ, இது மிளகாவும் சொன்ன மாதிரி மிளகாவும் பிடிங்கி நடுற மாதிரி இது தான் வகை தான் எடுத்து இன்னொன்று இதில் நடுற இது தான். இதே மாதிரி தக்காளின்னு வந்து எடுத்துருவோம், எடுத்து வேறு இதில் நட்டோன்னா நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா அது ஒரு தக்காளி செடிக்கு ஒரு பேக்கும் இந்த மிளகாய் செடிக்கு ஒரு பேக்கும் வச்சோன்னா நம்ம வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் காய்கறி கிடைக்கும். ஒரே இதில் வந்து இப்போ இது எடுத்த அப்புறம் இந்த வெண்டை செடி வந்து இந்த பேக்கில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது மாதிரி வச்சுருக்கு. ஓகேங்களா. அடுத்தது ரெண்டாவது பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு செடி வச்சுருக்கோம். இது வந்து பீன்ஸ் விதை, ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி போட்டு பார்த்தோம் வருதான்னு. நம்ம வந்து நர்சரியில் வாங்கி வந்து போட்டிருக்கோம் பீன்ஸ் விதை. இப்போது இது நல்லா வளருது இந்த மண்ணுக்கு, பீன்ஸ் போட்டனால பச்சை பச்சைன்னு இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முள்ளங்கி. இப்போ தான் வந்து செடி கொஞ்சம் நல்லா வளருது. இப்போ இது என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு எதுக்கு ரெண்டு செடி வச்சுருக்கேன்னா பீன்ஸு இந்த மாதிரி ரெண்டு வகை செடி வச்சுருக்கேன்னா இப்போ முள்ளங்கி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அறுவடை பண்ணிடலாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து இதே பாட்டில் வந்து நம்ம இன்னொரு செடி இந்த பீன்ஸ் வச்சுருக்கனால இப்போது நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால இப்போ அது போட்டு பார்த்தா வருதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முளைப்பு தன்மை நல்லா இருக்குது, பூச்சி தாக்குதலும் இல்லை, நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு இது நம்ம சீக்கிரமாக அறுவடை பண்ணிவிடுவோம். இந்த முள்ளங்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதுசாக பிகினர்ஸ் யாருன்னா ஆடி தோட்டம் அமைக்கணும் எல்லாம் முள்ளங்கி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம நல்லா வருது. இதோட கீரைகளையும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல சத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த முள்ளங்கியும் நம்ம வந்து சீக்கிரமாக அறுவடை பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பீன்ஸோட இது வந்து நம்ம அறுவடை, அதுக்கப்புறம் வந்து அது அந்த செடி வந்து இந்த பேக்கில் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரே இதில் வந்து மேக்ஸிமம் ரெண்டு செடி வர மாதிரி பிளான் பண்ணுது. இந்த முறை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஊடு பயிர் முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா வந்து இப்போது ஒரு பெரிய மெயினாக ஒரு செடி வச்சுட்டு அதுக்கீழே வந்து இன்னொரு செடி வைப்பாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா மரம் மாதிரிலாம் வைப்பாங்க. இப்போ வந்து தென்னை மரம் இருக்குன்னா தென்னை மரத்துக்கு கீழே வந்து நம்ம வந்து இந்த கீரை வகைகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே இது வந்து நம்ம இதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், நம்ம இது எப்படி ரிசல்ட் வருதுன்னு வந்து நம்மளுக்கு போக போக தான் தெரியும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பேக்கில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னா இதில் வந்து கொத்தரங்காய் விதை போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாத இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரி விதை. இப்போ வந்து இந்த கத்திரி விதை தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கு, இதெல்லாம் கத்திரிக்காய் விதை. இப்போ இந்த கத்திரி விதையெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து சொன்னோம்ல கத்திரி இந்த தக்காளியெல்லாம் பிடுங்கி நாட்டாக தான் வரும், அது வந்து இன்னொரு எடுத்து நாட்டுற இன்னொரு பிளான்ட் வகையை சேர்ந்துருது. இப்போ இதெல்லாம் வந்து இன்னொரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் வச்சுட்டோன்னா இந்த கத்திரி நாற்றெல்லாம் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து கொத்தரங்காய் செடி வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் கொத்தரங்காய் செடி எந்த செடி போட்டாலும் ஒரு மூணு செடி ஒரு பேக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது கிடைக்கும்.
அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ரொம்ப வளர்ச்சி இருந்த செடி நல்லா இருக்கோ அதை விட்டுட்டு ரொம்ப வளர்ச்சி இல்லாத செடியெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா காய் பெருத்து நல்லா உங்களுக்கு வந்து நிறைய காய் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீரை இந்த சிறுக்கீரை போட்டிருந்தோம், இப்போ வளர்ந்துருக்கு. சிறுக்கீரை போட்டிருக்கோம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளியும் வச்சுருக்கோம். இப்போ இந்த சிறுக்கீரை வந்து எடுத்துருவோம். இந்த சிறுக்கீரை நிறைய போட்டிருந்தோம், ஆனால் வந்து அது பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மூணு செடியும் நாலு செடி தான் வந்திருக்கு. அது வந்து இந்த பூச்சி தாக்கத்துலேருந்து நீங்கள் இது பண்ணுறது பஞ்சகாவியம்லாம் வந்து, ஏன்னா இது வந்து சாப்பிட்ற பொருள்னால இந்த சாப்பிட்ற பொருள் எதுலேயுமே வந்து நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் இது பூச்சி இது கொல்லிகளை யூஸ் பண்ணாதீங்க. பஞ்சகாவியம் அது மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து அதெல்லாம் தான் நல்லது. இப்போ ஏன்னா பஞ்சகாவியம் அதெல்லாம் மற்ற இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சி கொல்லி இல்லை, பூச்சி வெரைட்டி பூச்சிகளை வந்து இந்த புழுக்கள் பூச்சிகளை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கொல்லாது, அது வந்து இந்த செடிகளை அண்டாத மாதிரி உங்களுக்கு வந்து விரட்டும். ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கும் வந்து சாப்பிட்ற பொருள்னால அது நல்லது. ஸோ இந்த செடி இது வச்சிங்கன்னா கீரை செடி வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் இந்த மழை காலத்தில் இந்த கீரை செடி வளர்க்குறது வந்து கொஞ்சம் சவால் தான். நீங்கள் கீரை செடி வச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த பஞ்சகாவியம் வந்து வாரம் வாரம் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் இது வந்து நல்லா செழிப்பாக பூச்சி தாக்குதல் இல்லாத இருக்கும். இது வந்து இந்த அஞ்சாவது பேக்கில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். இந்த வெண்டை விதைலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் அவங்கக்கிட்ட வாங்கினது தான், நாட்டு வெண்டைக்காய் தான் இது. இது நல்லா வளர்ந்துன்னு இருக்குது, இது பாருங்கள் இதில் வந்து காய் பிஞ்சி பூ வந்துன்னு இருக்குது. இப்போ இந்த க்ரோ பேக்கில் நம்ம வந்து இந்த கோகோ பீட்லாம் வந்து கோகோ பீட் போட்டு மண் கலவை செம்மண் கலவை போடுறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணியும் வந்து தண்ணி செலவும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நல்லா இது தண்ணி உங்களுக்கு தண்ணி நிறைய வந்து உறிஞ்சி வச்சுருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து தண்ணி செலவும் ரொம்ப கம்மியாக தான் வந்து செடிகளுக்கு யூஸ் அது இதுவாகும் செலவாகும். அதே மாதிரி வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து மூடாப்பு மாதிரி கொஞ்சம் இந்த இது இலைகள் இதுவெல்லாம் இருக்குல்ல, அது வந்து அந்த இலைகள்லாம் அந்த மண் மேலே போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிலோட தாக்கம் டைரெக்டாக இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக் ஆறாவது க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் செடி போட்டிருக்கோம். இப்போ அதில் நம்ம சின்னதாக செடி பார்த்தோம்ல, இப்போ அதை இதில் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டிருந்த செடி இது. இதில் பார்த்திங்கன்னா கொத்தரங்காவே வந்து காய்ச்சிருக்கு, இந்த பாருங்க பிஞ்சாக இருக்குது நிறைய. இந்த கொத்தரங்காய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு பேக்கு மூணு பேக் வச்சிங்கனாலே ஒரு பொரியல் ஒரு வீட்டுக்கு தேவையான பொரியலுக்கு தேவையான காய் காய்ச்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இதில் ஒரே செடியில் எத்தினி காய் காய்ச்சிருக்குன்னு கொத்து கொத்தாக காய்க்குங்க. இந்த கொத்தரங்காய் பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு கொத்து கொத்தாக கிடைக்கும். இதை பாருங்கள் எல்லாத்துலேயும் அந்த ஒரு ஒரு கிளையிலையும் உங்களுக்கு கொத்து கொத்தாக வரும் அந்த க்ரோ பேக்கில். இந்த கொத்தரங்காய் வந்து இந்த எந்த கிளைமேட்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸில் இந்த பூச்சி தாக்கத்தாலும் கம்மியாக தான் இருக்குது. ஒன்ஸ் இது வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா காய் கொடுக்கும் வீட்டுக்கு தேவை. இந்த கொத்தரங்காய் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செடி அவரை வச்சுருக்கோம், நல்லா பூத்துருக்கு பாருங்கள் செடி அவரை. இது ஒரு மூணு செடி வச்சிங்கனாலே போதும், மூணு ரெண்டு செடி வச்சிங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டு செடி தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் இதில் மூணு செடி வச்சுருக்கோம், நல்லா நிறைய பூ பூத்துருக்கு, இன்னும் காய் காய்க்கல. இந்த ரெண்டு பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி செடி நட்டு வச்சுருக்கோம். அந்த நாற்று விட்டதுலேருந்து எடுத்து வச்சு வளர்ந்துருக்கு. இப்போது தக்காளி செடி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூ விட்டுருக்கு பாருங்கள், நிறைய பூ விட்டுருக்கு. இப்போ இது வந்து வளர்க்குற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக ஆகிற வரைக்கும் இந்த காய்க்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சவால் தான். உங்கள் பூச்சி தாக்குது இதுலேயும் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த மழை காலத்தில் வந்து இது மாதிரி ஒரு கொம்பு வச்சு கட்டி வச்சுக்கணும் நீங்கள், இல்லைன்னா இந்த காற்றுக்கு வந்து இது வந்து நிறைய சேதம் அடைஞ்சிரும். இதுவும் ஒரு தொட்டியில் வந்து ரெண்டு செடி வச்சுருக்கோம். அதுக்கே ஒரு நாற்று இருக்குது, அதை நம்ம வேணும்னா எடுத்து உணவத்தில் நட்டுக்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம இதோட இந்த எலுமிச்சை செடி நம்ம தோட்டத்தில் இருக்க எலுமிச்செடி. இது இப்போ பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நம்ம அந்த பூச்சி தாக்குதெல்லாம் கம்மியாகி இலையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அழகாக வந்து பச்சை பச்சைன்னு ஆகிடுச்சு. காயும் வந்து நிறைய காய் காய்ச்சிருக்குங்க,
பாருங்கள், அது நல்லா பெருத்திருக்கு. காயெல்லாம் நிறைய, ஒரு ஒரு கிளையிலும் நிறைய காய்கள் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு நல்லா உரம் தேவைப்படும். நல்லா உங்களுக்கு வந்து இந்த மண்கலவையும் உரமும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து, அதேமாதிரி பேக் வந்து 20x20 வச்சுருக்கு. ஸோ இது மாதிரி பெரிய பேக்கில் வச்சிங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு காய் வந்து, இது மரம் வகை சேர்ந்ததுனால குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு இது மாதிரி பெரிய பேக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா காய் கொடுக்கும். இதுக்கு நிறைய சத்து தேவைப்படும், அதனால் கொஞ்சம் பெரிய பேக்கிலே வைங்க. இப்போ இதிலே நம்ம பார்த்திங்கன்னா காராமணி செடியும் வச்சுருக்கோம். இது காராமணி செடி வந்து வச்சுருக்கு, இதுவும் வந்து வளர்ந்துன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த க்ரோ பேக்லாம் யூஸ் பண்ணல, க்ரோ பேக்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த வீட்டில் வந்து இந்த அரிசி வாங்குறோம்ல அந்த இது கோணியை வந்து நம்ம இது மாதிரி மடித்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் உங்களுக்கு இது மாதிரி ஷார்ட் டைம் பிளான்ட்டுக்கெலாம் இருக்குல்ல, உங்களுக்கு இந்த இது அவரை இது மாதிரி கொஞ்சம் இது அதெல்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம். மிளகா அது மாதிரி தக்காளி செடியெலாம் வந்து நீங்கள் வந்து இதில் இது பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கிலாம் கூட இதில் அறுவடை பண்ணிக்கலாம். கீரைலாம் மேக்ஸிமம் கீரைலாம் வச்சுக்கலாம். அப்போ இது நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நாங்கள் இதை நாற்று விடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நாற்று விட்டு நம்ம பிடிங்கின இன்னொருத்தில் நடுறதுக்கு நம்ம இந்த பேக்கில் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி நாற்றும் போட்டிருக்கோம், நம்ம இதுவும் போட்டிருக்கோம். தக்காளி நாற்று மிளகா நாற்று போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம போய் இது வந்து நேற்று தான் பிடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. இது வந்து புதினா. இந்த புதினா வந்து நம்ம வந்து இந்த கடையில் வாங்கின்னு வரதே வந்து நம்ம அதை கட் பண்ணி நட்டோம்னாலே உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்துடும். இலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பெரிய தண்டாக இருக்கிறத நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்துடும். நேற்று நம்ம எல்லாத்தையும் இதை அறுவடை பண்ணி எடுத்துட்டாங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க.